ராவுத்தரும் விஜயகாந்தும் எப்படி சென்னைக்கு வந்தாங்களோ அதுபோல் தான் நானும் பாலாவும் வந்தோம். இன்றைக்கி நாங்கள் ஒன்றாவாக இருக்கோம். ஒன்றும் கிடையாது, அவர் எங்கேயும் இருக்கார், நான் எங்கேயும் இருக்கேன். என் நம்பர் அவருக்கு தெரியாது, அவர் நம்பர் எனக்கு தெரியாது. இப்போ நானும் சசியும் இப்போ எங்கிட்ட இருந்தான், சசி நம்பர் என்கிட்ட இருக்கா, ஒன்றும் கிடையாது. அப்போது நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டியது என்னென்னா, எப்படி இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே இந்த லைட் அமர்த்திட்டு அடுத்த ஃபங்க்ஷனுக்கான ஆட்களை உள்ளே கொண்டு வருவாங்களோ, இல்லை கதவு மூடிடுவாங்களோ, அதுபோல் உங்களுக்கான ஆட்ட நேரம் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் போனதுக்கப்புறம் இன்னொரு புதிய ஆட்களை திரைத்துறைக்கு கொண்டு வந்துடுவாங்க. நீங்கள் தான் நிரந்தரமாக இருப்போம் நினச்சிட்டே இருக்காதிங்க. யாருமே இங்கே நிரந்தரமாக இருக்கவே முடியாது. ஏன்னா நான் பார்த்த வகையில் சமீபத்தில் வந்து எனக்கு ரொம்ப மனவேதனையை கொடுத்த ஒரு நிகழ்வு எது அப்படின்னா, அது இந்த மேடையில் சொல்லலாமான்னு கூட தெரியல, நான் அந்த நிகழ்ச்சி பற்றி பேசுகிறதே கிடையாது. சேரனுடைய இந்த பிக்பாஸ்னு ஒரு நிகழ்ச்சியில் போய் உள்ளே உட்காந்து சேரனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பிரமிப்பாக இருக்கும். எப்படி பார்த்துருக்கேன் சேரனை அப்படின்னா, நான் ராம் படம் எடுத்துகிட்ருக்கேன். முதல்ல சேரனை நான் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிறேன், கோச்சுக்க மாட்டீங்களா? ஓகே. நான் உதவி இயக்குனராக பார்சன் காம்ப்ளெக்ஸில் இருக்கேன், நான் பாலாலாம். அப்போ எங்களெல்லாம் யாருக்குமே தெரியாது, சேது படம் ரிலீஸ் ஆகலை. அப்போ சேரன் வருவார் காரில், ஒரு பெரிய காரு, காரில் பொக்கே எடுத்துட்டு. பொற்காலம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், பொற்காலமோ அல்லது ரெண்டாவது படமான்னு தெரில, மிகப்பெரிய வெற்றி படம். பாரதிராஜா ஆஃபீஸ்க்கு போவார், ஏன்னா பாரதிராஜா ஆஃபீஸும் பார்சன் காம்ப்ளெக்ஸில் தான் இருக்குது. தமிழ் சினிமாவின் அத்தனை பிரபலங்களையும் நான் பார்த்த இடம் அது தான். எல்லோரும் பாரதிராஜா ஆஃபீஸுக்கு போவாங்க, நாங்கள் பக்கத்தில் தான் இருந்தோம். அங்கே ஒரு கோயில் இருக்கும், அந்த பார்சன் காம்ப்ளெக்ஸ் போனீங்கன்னா தெரியும். அந்த கோயிலில் மத்தியானத்தில் நான் இங்கே தான் படுத்திருப்பேன் சாப்பிட்டுட்டு, ஏன்னா மேலே படுக்க இடம் கிடையாது, அது சிங்கிள் ரூம் ஆஃபீஸு, அதனால் இங்கே வந்து படுத்திருப்பேன். நம்ம பசங்க யாராவது சிகரெட் வாங்கி கொடுத்தாங்கன்னா குடிச்சிட்டு அங்கே உட்காந்துருப்போம். அப்போ தான் இப்படி பார்ப்பேன், யார் யார் மேலே போகிறாங்க வர்றாங்க. அப்போ நான் முத முதல்ல சேரன் அங்கே தான் பார்க்குறேன். அதற்கு பின்னால் எப்போ பார்த்தோம்னா, ஏன்னா ஒரு வெற்றியடைந்த இயக்குனர் பாரதிராஜா பார்க்க போகிறார், நம்மளாலாம் பார்க்க முடியாது. அதுக்கு பின்னாடி சேது ரிலீஸ் ஆகிருச்சு. சேது ரிலீஸ் ஆனதுக்கு பின்னாடி சேது மிகப்பெரிய வெற்றி. இந்த இங்கே இருக்கிற லோகயாத்திரின்னு இந்த காவேரி ஸ்ட்ரீட் இருக்குது ஆப்போசிட்டில், இதில் தான் பாலா இருந்தேன், நானும் அங்கே தான் இருந்தோம். அப்போ வருவார் காரில் வந்து பார்ப்பார். அப்போ நான் வெளியில் உட்காந்துருப்பேன். சேரன் வெற்றிப்பட இயக்குநர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு என்ன இங்கே வேலை இருக்குன்னு. சேரன் கேட்பார், யார் அது விரும்பார்? பாலா சொல்லுவான், நம்ம அசிஸ்டன். ஆ, ஆள் ஒரு மாதிரி நின்று முறைச்சிக்கிட்டே இருக்கா அவ்வளோ அப்படின்னு. இல்லை நான் பார்வையே அப்படி தாங்க, நான் பாட்டுக்கு நான் போய் வெளியெல்லாம் நின்று பேச மாட்டேன். நான் பாட்டு வெளியே நின்று ஒரு சுத்தமாக போட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு போய்ட்டுருப்பேன். அதுக்கு பின்னாடி சேரனை நான் எப்போ பார்க்குறேன்னா, நான் ராம் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ராம்னு ஒரு என்னோடய ரெண்டாவது படம் சொந்த படம் எடுக்கிறேன், அவர் ஆட்டோகிராஃப்னு ஒரு படம் எடுக்கிறார். ஆட்டோகிராஃப்ன்ற ஒரு படத்தை எடுத்துகிட்டு ஒரு இசை வெளியீட்டு விழா சத்யம் தேட்டரில் நடக்குது. அந்த சத்யம் தேட்டரில் நடக்கும் பொழுது அந்த மேடையில் அழுகிறார், அழுதுட்டார், கண்கலங்கிட்டார். என்ன சொல்லி அழுகிறாருன்னா, இத்தனை வருஷம் நான் வந்து சினிமாவுக்கு வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எத்தனை கையெழுத்து தாயா போடுறது இந்த கடங்காரங்களுக்கு, கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன் போட்டுக்கிட்டே இருக்கேன் போட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி. அப்போது முடிச்சுட்டு வந்த உடனே நான் போய் அவர் கையை பிடிச்சி, இந்த மாதிரி எனக்கு தெரியுதா அப்படின்னா, தெரியுது சொல்லுங்கள் அப்படின்னாரு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனையை தீக்கிற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை, நான் வேணா ஒரு 1 லட்சம் ரூபா அவருக்கு தரட்டுமா உங்களுக்கு அப்படின்னு. இல்லை இல்லை வேணாம் வேணாம், நான் இதெல்லாம் கேட்டு வாங்கிக்கிறேன்னார். நானே 20,000-30,000 ரூபா கடை வாங்கி எடுத்துக்கிட்டு இருக்கேன் ராம்னு ஒரு படத்தை. அப்போ தான் இந்த கேள்வியை கேட்டேன், நான் வேணா ஒரு 1 லட்சம் ரூபா தரேன், அதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியாது. இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன். இப்போ ஆட்டோகிராஃப் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆட்டோகிராஃப் ரிலீஸ் ஆனால் உங்களுக்கு தெரியும் அது தமிழகத்தின் எவ்வளோ பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி, அந்த வெற்றி நினச்சி பார்க்க முடியாத வெற்றி. அப்போ ஒரு ஆஃபீஸுக்கு போயிருக்கேன் நான், டிஸ்ட்ரிபியூட்டர் பூரா உட்காந்து எஞ்சி அவுட்ரைட் பண்ணுறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஃபோனில் சேரன்னு சொல்லி அப்படியே, அதெல்லாம் கொடுக்க முடியாது, வைனே போன வைனே அப்படின்றாரு. நான் சொல்கிறேன், எங்கள் நல்ல வேலையை தானே கொடுக்குறேன், அதெல்லாம் இல்லைங்க, இந்த படம் என்ன கலெக்ட் பண்ணுதுன்னு நான் பார்க்கணும் அப்படின்ருக்காரு. அதுக்கப்புறமா லயோலா காலேஜில் பச்சை மனிதர்கள்னு ஒரு படம், அந்த படத்துக்கான விழா, அந்த விழா வந்து இந்த க்ரௌட் ஃபண்டிங்கில் வாங்கி அந்த படம் எடுத்தாங்க. அதில் வந்து சேரன், அப்போ நாங்கள் போய் உட்காந்துருக்கோம், சேரன் வரார். ஒரு இயக்குநருக்கான கௌரவம், ஒரு இயக்குநருக்கான வெற்றி சமூகத்தில் நான் பார்த்து பிரமித்தது பொறாமைப்பட்டதுன்னா அந்த தனம்தான். அவர் நடந்து வராரு லைலா காலேஜில், காரை நிறுத்திட்டு அப்படி நடந்து வரும் பொழுது, இந்த பக்கம் 1000 பேர், இந்த பக்கம் 1000 பேர் உட்காந்துருந்தாங்க சேரில். அங்கே வாசலில் இருந்து மேடைக்கு வருவது வரைக்கும் 2000 பேர் எந்திரிச்சு நின்று கைதட்டி வரவேற்ற சேரன். அப்படி கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இன்னமும் அவருடைய ஆஃபீஸ்க்குள்ளே நான் போய் உட்காந்து பார்த்தனாக்கும் பிரமிப்பேன். இப்படி இருக்கும்,
ஒரு 8 ஃபிலிம்ஃபேர் அவார்டு இருக்கும், ஒரு 6 ஸ்டேட் அவார்டு இருக்கும், ஒரு 4 நேஷனல் அவார்டு இருக்கும். என்னங்க இதில் ஏதாவது ஒன்றையாவது கொடுங்க, சும்மாவது வச்சு ஒரு போட்டோவாவது எடுத்துகிட்டு தரேங்க நான் அப்படின்னு. அட எடுத்துகிட்டு போங்க, இதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன் பாரு. இத்தனை விருதுகளை வாங்கிய ஒரு சேரன் இன்றைக்கி போய் பிக் பாஸ்ன்ற ஒரு கேம் ஷோக்குள்ளே உள்ளே போயிட்டார். அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். இன்றைக்கி அவர் எனக்கு நண்பர், குடும்ப நண்பர், அதெல்லாம் வேறு. அவருக்கான பிரச்சனைகள்லாம் அவர் என்கிட்ட போகும்போது சொல்லிட்டு தான் போனார். முடிவெடுத்துட்டு போகிறாரு, நான் போய் போகாதன்னு சொல்ல முடியாது. நாளையிலேருந்து ஃபோன் பண்ண மாட்டேன், நான் போகிறேன்றாரு. அப்போ போய் நான் அவர் என்ன சொல்கிறது, அப்போ எல்லாம் முடிவு எடுத்துட்டாருன்றதும் அதில் தெரியுது. சரி, அதுக்கு மேலே போய்ட்டு வாங்கினே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் போனேன். இப்போ உள்ளே போய் அவர் உள்ளுக்குள்ளே நடந்த விஷயங்களை இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் என்ன காரணத்துக்காகவும் போயிருக்கட்டும், உள்ள ஒரு இடத்துல அவர் அந்த வீடியோவை என்கிட்ட காமிச்சாங்க. நான் பார்க்குறது இல்லைங்க பிக் பாஸு, அதை நான் தெளிவாக சொல்கிறேன். எங்கேனாலும் திரும்ப திரும்ப சொல்லுவேன், நான் பார்க்குறதும் இல்லை, பார்க்கவும் மாட்டேன். அந்த நிகழ்ச்சி எனக்கு தேவையும் இல்லை, என் சமூகத்துக்கும் தேவையில்லை. இந்த கருத்தை நான் எல்லா இடத்துலையும் தெளிவாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அதில் எனக்கு வேண்டியவங்க இருந்தாலும் சரி, வேண்டியவங்க நடத்தினாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியை பற்றி என்னுடைய கருத்து இது தான். அது ஒரு வணிக ரீதியாக நடத்தப்படுற ஒரு நிகழ்ச்சி, அதுவும் சமூகத்துக்கு எந்த பயனும் அளிக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் உள்ளே உட்காந்து சொல்லும்போது ஏதோ ஒரு பொண்ணு அந்த ஃபுட்டேஜ் எடுத்து என்னை கூப்பிட்டு காமிக்கிறார் ஒருத்தர், பாருங்கள் என்ன நடந்திருக்கு உள்ளன்னு. ஒரு பொண்ணு வந்து ஏதோ சொல்லிடுது, அந்த பொண்ணு பேர் தெரியல, ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணுது, என்ன இந்த கையை பிடிச்சாரு, என்னமோ சொல்கிற, இங்கே கையை வச்சாரு, இங்கே என்னமோ ஒன்று சொன்ன உடனே அவர் அழுகிறார். அழுதுட்டு சொல்கிறாரு, நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா, நான் என் பிள்ளைகளுக்காக தான் நான் இங்கே வந்தேன். இப்போ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா என் பிள்ளைய வாழ்க்கை என்னான்னு கேட்டு அழுகிறது. அதை பார்க்கும்பொழுது எனக்கு வேதனையாக இருந்தது. உண்மையிலே எனக்கெல்லாம் வந்து அந்த 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 நேரம் அந்த ஸ்டுடியோவுக்கு போய் உடச்ச ஆளை தூக்கிட்டு வந்துடலாமான்லாம் தோணுது. ஒரு சமூகம் உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய இடம் சாதாரண இடம் கிடையாது. அவருடைய தேசிய கீதம் படம் நீங்கள் தமிழ் சினிமாவிலே கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆச்சு. தமிழ் சினிமா வந்து ஒரு முதல்வரை கடத்தி கொண்டு போய் விவசாயம் பார்க்க வச்சுட கதை எழுதின முதல் சினிமா தேசிய கீதம் தான். அது சாதாரண ஒரு இயக்குனர் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் இப்படி போய் உட்காந்து எதுக்கடா பேசணும் அப்படின்னா, அவருக்கு ஏற்பட்ட பொருளாதார பின்னடைவு இதைத்தான் நான் சொல்ல வர்றேன். இது நிரந்தரம் இல்லை, இந்த புகழ் வெளிச்சம் உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது, அதை புரிஞ்சுக்கங்க. இந்த மேடையில் ஒருவரை ஒருவர் உங்கள் வாழ்த்தினாலும், உங்கள் உறவினர்கள் உட்கார்ந்து அதை கவனித்தாலும், இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஓகே அப்பா நம்ம வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு வந்த உடனே நம்ம அப்பா அம்மா எப்படி சந்தோஷமாக பட்டாங்களோ, பாஸ் மார்க்குன்னு வந்தவுடனே மாலை போட்டாங்களோ, அதுபோல் அடுத்த வேலையை நோக்கி ஓடிடணும். அந்த சர்டிஃபிகேட்டை தலைக்கி வச்சுக்கிட்டே தூங்கிக்கிட்டே இருக்க முடியாது. அதுபோல தான் இது. நான் அதைத்தான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன். இது மாதிரியான நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது இந்த திரை பிரபலமும் இந்த வெளிச்சமும் எப்பொழுதும் உங்கள் கையில் இருக்காது. அதனால் இருக்கிற காலகட்டங்களில் ஒருத்தரை ஒருத்தர் அன்பாக உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ உதவிக்கங்க. அதுதான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் உங்களுக்கு சொல்ல வர்ற கருத்தாக இருக்கும். அதை நீங்கள் எடுத்துக்கங்க. மற்றபடி எல்லாருமே நீங்கள் இந்த படத்தை பற்றி நான் ட்ரெய்லரும் பார்க்கலை, டீசரும் பார்க்கலை, என் கண்ணுக்கு எப்பொழுதுமே தப்பு தான் தெரியும். அதனால தான் இன்விடேஷனை கொடுத்த உடனே கேட்டேன். அது என்ன இசை வெளியீட்டுகளால் இசையமைப்பாளர் பேரே இல்லாமல் ஒன்று கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்கன்னு. இது யாருடைய கவனக்குறைவுன்னு பார்க்கலன்னாங்க. சரி, அதெல்லாம் இனிமேல் சரி பண்ணிக்கிங்க. எல்லோரும் நீங்கள் இந்த இந்த படம் வெற்றி அடையணும், இறைவன் உங்களுக்கு வந்து அந்த அருள் வணங்கணும். ஏன்னா சினிமா இன்றைக்கி அப்படி இல்லை, போடுற முதலீடு வந்து உடனே வந்துடக்கூடிய சூழலில் கிடையாது. சினிமாவும் இல்லை, திரைத்துறை சார்ந்த சங்கங்களும் இன்றைக்கி வலுவாக இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த சங்கங்களும், தயாரிப்பாளர் சங்கத்தை எடுத்திங்கன்னா பிரச்சனை, நடிகர் சங்கத்தை எடுத்திங்கன்னா பிரச்சனை, பிரச்சனைகளே இல்லாமல் ஒருவர் ஒருவர் கருத்து முரண்களாக இருந்தாலும் ஒற்றுமையோடு இருக்கிற ஒரு சங்கம் ஒன்று இருக்குன்னா அது தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் மட்டும்தான். அது உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரில. அண்ணன் நானும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம்ல, ஒரு மாதத்துக்கு முன்னாடி எலெக்ஷனு, செக்ரட்டரி போஸ்டிங்க்கு அவரு எதிர்த்து நாம் போட்டு ரெண்டு பேர் எதுக்கு எதுக்காக தான் உட்காந்துருந்தோம். இப்படி எங்கேயா நீங்கள் பார்த்துருப்பீங்களா? நானும் செயலாளருக்கு போட்டிருக்கேன், அவரும் போட்டிருக்காரு. நான் அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணிவிட்டேன், அவர் அன்ன போஸ்ட்டில் ஜெயிச்சு இங்கே வந்து சங்கத்தின் சார்பாக வந்து உட்கார்ந்துருக்காரு. இந்த மனநிலை எல்லா சங்கத்திலையும் இல்லை. அப்போ சங்கங்களில் இங்கே இருக்கக்கூட வேறு வேறு பிரச்சனைகள்லாம் போய்கிட்டுருக்கு. தன்னை முன்னிலைப்படுத்துவது, தனக்கான பொருளாதாரத்தை மேம்படுத்துவது, தன்னை பிரபலப்படுத்துவது,
இதுதான் சங்கங்களில் நடந்துக்கிட்டு இருக்கே தவிர திரைத்துறை நல்லா இருக்கணும் அப்படின்னு யாரும் நினைக்கலை. அப்போ எல்லாத்தையும் மேலே இருக்க பார்த்துப்பான்னு சொல்லிட்டு நம்மளும் உட்காந்துருக்க முடியாது, நம்ம தான் இருந்து அதை சரி பண்ணணும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த திரைப்படம் ஒரு நல்ல வியாபாரத்துக்கு போய் அது வெற்றி அடையணும், வணிக ரீதியாக வெற்றி அடையணும். வெறும் பொருளாக வெறும் விமர்சனங்கள் மட்டும் நல்லா வந்தது அப்படின்னு மட்டும் இல்லை, வணிக ரீதியாக வெற்றி அடையணும். அந்த வெற்றி அடைந்தால்தான் அந்த மாபெரும் நிறுவனமான ராவுத்தர் வில்லியம்ஸு அது மீண்டும் ஒரு எழுச்சி பெற்று இன்னும் பல கலைஞர்களுக்கான வாய்ப்பு கொடுத்து உருவாக்கக்கூடிய சூழல் வரும். அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிக்கங்க, ரொம்ப நிதானமாக பண்ணுங்கள். சும்மா அவசரப்பட்டு அவன் நல்லா இரு பார்க்குறவன் பத்து பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவான், யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி உங்களுக்கு தியேட்டர் கரெக்டான டைமில் தியேட்டர் கிடைக்கணும், கரெக்டான டைமுக்கு வந்து உங்கள் நீங்கள் பண்ணணும். இல்லைன்னு வச்சுங்களேன் படத்தை எடுத்து வெளியில் போட்டுரும். நான் வந்து பத்து நாள் இருக்குன்னு நினைக்கிறேன், நேர்கொண்ட பார்வை வந்து பத்து நாளைக்கு முன்னாடி கமலாவில் வந்து ஸ்க்ரீன் ஒன்றில் பார்த்தேன், நாலு நாளைக்கு முன்னாடி போகிறேன் அது ஸ்க்ரீன் டூவுக்கு போயிடுச்சு போல இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன படம் வந்திருக்கு, கோமாளி. பெரிய படங்களே இப்படி தான் மாற்றப்படுது. அப்போ சின்ன படங்களுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சுங்க. அதனால் இன்றைக்கி ஆனால் ஒய்டாக இருக்குது பிஸ்னஸ்ஸு, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்குது, இந்தி பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து சரியாக ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரூபா கூட திருப்பி வராது. அப்படிப்பட்ட வியாபாரத்தை நம்ம வச்சுருக்கோம். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா தூள்னு ஒரு வெற்றி படம் உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய வெற்றி. அந்த படத்துக்கு லாஸ் கணக்கு காமிச்ச டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இருக்காங்க. அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொடுத்துட்டு காசு வரும்லாம் காத்திருக்காதீங்க. அதனால் காசு சரியாக நீங்கள் போட்ட முதலீடு அல்லது லாபத்தோடு வந்ததுக்கு பின்னாடி படத்தை எப்போ கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அப்போ சேருங்க. அதுதான் இந்த சந்தோஷம், இன்றைக்கி இருந்த சந்தோஷம் எப்போயும் நிலச்சிருக்கணும்னா அது மாதிரி திட்டமிடலோடு செய்யுங்க. மற்றபடி இங்கே இந்த திரைப்படத்தில் ஒரு வேலை செஞ்ச அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள்லாம் பெரிய ஆட்களாக வரணும், நீங்கள் வெற்றி அடைந்து இதுபோல் பல புதிய இயக்குநர்களுடைய திரைப்படங்களுக்கும் புதிய தயாரிப்பாளர் திரைப்படங்களுக்கும் அவர்களுடைய விழாவிலையும் போய் கலந்துக்கணும்னு சொல்லி உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி.